Hello friends, welcome to Times Academy. So, in this video, we will talk about the official notification. So, Defense Research and Development Organization, DRDO. So, if you apply for this, you can apply details plus qualification age. You can fees details. So, continue. So, subscribe to our video. First, in the postings, technicians. A great postings. So application fees on the portoria general are general OBC candidates 100. Ni all women SC, ST, BWD, X service one yellatume nigga fees on the pay exemption of fees. So fees on the pay panga online mulaman in panikonga credit card, debit card, and banking mulama the arma panikonga 100 pay panonum. So Ungalakonde in the official notification on the other. இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ற டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து வெப்சைட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா தாராளமா அந்த டீடைல்ஸ் பத்தி பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ஜூன் 3ஆம் தேதியில இருந்து தான் ஆன்லைன் மூலமா நீங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து பொறுத்து பாறியா ஜூன் 26ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பாத்துக்கிடுவோம். ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ஆசான் ஜூன் 26/6 உங்களுக்கு மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ். ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். மேக்ஸிமம் ஓபிசினா 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ். ஸோ அதனால் 28+3னா ஓபிசி கேட்டகரிக்கு, 28+5னா எஸ்சி எஸ்டி. ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரையா 10th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் இது ரிலவெண்ட்டாக, அதாவது சில உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். 10th ப்ளஸ் ஐடிஐ ரிலவெண்ட் ட்ரேட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 10th மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. 10th ப்ளஸ் ஐடிஐ ரிலவெண்ட் ட்ரேடு. ஸோ இது பார்ப்போம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டெக்னீஷியன் தான். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு உங்களை எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டயர் 1 டயர் 2, அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அதில் எழுதிடுறவங்க செகண்ட் லெவல் போவாங்க. ஸோ இதில் வந்து கார்பெண்டர், உங்களுக்கு ஆப்ரேட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் ஃபிட்டர், மிஷினிஸ்ட்னு சில போஸ்டிங்ஸ் இருக்குது. இது ரிலேட்டடாக நீங்கள் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஐடிஐ, இந்த இது ரிலேட்டடாக இப்போ வெல்டர்னால் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஐடிஐயில் முடிச்சிருக்கணும். டேர்னர்னால் அது ரிலேட்டடாக சொந்த மாதிரி தான். 351 வேகன்சி வந்து இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். உங்களுக்கு பே ஆஃப் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 28,000 பெர் மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் அலவன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த அலவன்ஸை பற்றியும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு சென்னையில் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஸோ தென் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து 2 அலவன்ஸ், அதாவது ஹவுஸ் 2 அலவன்ஸ் ஹச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து மந்த்லி சேலரிக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா மெடிக்கல் அலவன்ஸ், எஜுகேஷன் லோன், அந்த அலவன்ஸ்லாம் நிறையா இருக்கும் அஸ்பர் உங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸும் செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணும். இது வந்து ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு. அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷனாக ரிசர்வேஷனும் இருக்கும், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு டயர் 1, அடுத்து டயர் 2 அது வரும். ஸோ டயர் 2 பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் இது ரிலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க, இப்போது ஃபிட்டர் சம்மந்தமாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரிஜெக்ஷன் இது இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபில் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோலாம் பிளர்டாக இருக்குது, சிக்னேச்சர்லாம் கரெக்டாக இல்லை, அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து மினிமம் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சிருப்பாங்களே அந்த எம்எஸ்சி பிஇ இந்த மாதிரி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து டேட் பற்றி உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து லேட்டராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபிஷியல் வெப்சைட் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எழுத போகிறீங்க. செகண்ட் வந்து ட்ரேட் டெஸ்ட் அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ தென் வந்து அப்ளிகேஷன் ஃபார் மல்டிபிள் போஸ்ட், நீங்கள் வந்து மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் என்ன அப்படின்னா ட்ரேடு, அதாவது டயர் 2 டெஸ்ட் வந்து பொறுத்தவரையா த ட்ரேட் டெஸ்ட் வந்து வில் பி ஆஃப் ஐடிஐ லெவல் இன்டர் ரிலேட்டட் ட்ரேட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில்ஸ் டெஸ்ட்டு தான் அது, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களை பொறுத்தவரையா சிபிடி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ட்ரேடு டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ஸ்கோர்
அடிப்படையில் வச்சு உங்களுக்கு வந்து இருக்கும். சிபிடி பொறுத்தவரை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சேம் மார்க் எடுக்கும்போது அந்த டேட் ஆஃப் பர்த் அதை செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நேமில் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அந்த சிபிடி ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு குவான்டிட்டேட்டிவ் அபிலிட்டி ஆப்டிடியூட்லேருந்து இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேருந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து சென்ட்ரல் சயின்ஸ்லேருந்து இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டு ட்ரேடு டிசிப்ளின் ஆஃப் போஸ்ட் கோடு. ஸோ உங்களுக்கு அந்த என்ன ட்ரேடு ரிலேட்டடாக இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ மொத்தம் 150 மார்க். ஸோ இது வந்து சிபிடி ஃபஸ்ட் லெவல் ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. டூரேஷன் ஆஃப் டைமிங் பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து ட்ரேடு 2, அது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எந்த ஐடியை முடிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்டாக. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட் வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்லைன் மெயில் ஐடி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இது சம்மந்தமான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வீடியோஸும் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மே 2019 மட்டும் ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மே 2019 பிளேலிஸ்ட்டில் ஒரு தொகுப்பாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 8th 10th குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.